வணக்கம். உண்மை குரல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் உஷா பெரியசாமி. தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நடத்திய போராட்டத்தின் விளைவாக 337 MBBS மாணவர்கள் உட்பட 544 மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டால் பயனடைந்துள்ளனர்கள் என மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். அண்மையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை முடிவடைந்த நிலையில் முதலாம் ஆண்டு மருத்துவ மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியானது மாவட்ட ஆட்சியர் ஆல்பிஜான் வர்கீஸ் முன்னிலை வகித்தார் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு விழா பேருரை ஆற்றினார். அப்போது அவர் கூறுகையில், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக மாணவ மாணவிகள் தமிழகத்தில் பயன்பெற்றுள்ளனர். இந்த மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அந்த மசோதா கிடப்பில் போடப்பட்டது. தற்போதைய தமிழக முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அதற்காக போராட்டம் நடத்திய 2 நாட்களில் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதன் விளைவாக இன்று 337 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். 207 BDS மாணவர்களும் பயன்பெற்றுள்ளனர். அதேபோல் நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியவுடன் மீண்டும் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் அந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்றார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் தொகுதி MP ஜெயக்குமார், திருவள்ளூர் தொகுதி MLA வேஜி ராஜேந்திரன், பூந்தமல்லி தொகுதி MLA ஆ கிருஷ்ணசாமி, பொன்னேரி தொகுதி MLA துரை சந்திரசேகர், மாதவரம் MLA சுதர்சனம், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் அரசி ஸ்ரீவத்ச உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.